ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரத்தில் நாங்கள் எங்கே தங்கி இருந்தோமோ அந்த ஹோட்டல் இது கூட காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ தான் நம்ம ஈஸியாக காலையிலே குளித்து ரெடி ஆகிட்டு கோவிலில் போயிட்டு பீச்சும் பக்கம் நம்மளுக்கு, அதனால் நம்ம பீச்லேயும் போய் குளிச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே வந்து அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்தது. ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணலனாலும் கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் இது. அதனால் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம கோயிலோட கோபுரமுமே உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த தங்கியிருந்த இடத்துலேருந்து இப்போ நாங்கள் ரூமில் குளிச்சுட்டு பீச்சில் அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். அக்னி தீர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் பீச்சை தான் அப்படி சொல்லுவாங்க. அங்கே நம்ம போயிட்டு குளிக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா பாவமுமே நம்மளை விட்டு போகும். அதனால் நம்ம அந்த பீச்சில் இப்போ குளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் கோயில் யானை நீங்கள் பார்க்கலாம். செம்ம அழகாக இருந்தது யானை. இதுக்குமே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாப்கட் மாதிரி முடி வச்சுருந்தாங்க. ஏதோ கலசத்தில் தீர்த்தம் எடுத்து போயிட்டுருக்காங்க போல இருக்குது கோயிலுக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 இல்லை 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கடலுக்கு போகும்போது அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். பீச்சில் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அலை வந்துட்டே தான் இருக்குது. நாங்கள் போனப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருந்தது. லைட்டாக மழை தூரிட்டு நின்றுட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. இந்த தண்ணியோட கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலராக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி. இதுதான் அக்னி தீர்த்தம். இதில் நம்ம குளித்தோன்னா எல்லா பாவமும் எல்லா தோஷமும் நம்மளை விட்டு போகும். அதுக்கு தான் இங்கே வந்து புனித ஸ்தலமாக எல்லோரும் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு அப்புறமா கோயிலுக்கு போவாங்க. பீச்சில் குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து பீச்சில் இது மாதிரி சமுத்திர ஸ்நானம் பண்ணோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடை இருக்குது. அந்த கடையிலெல்லாம் இந்த மாதிரி சங்கு சோழி இதெல்லாம் விற்றுட்டுருந்தாங்க. அந்த ராமேஸ்வரம் ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நம்மளுக்கு இடமே. பழையகால வீடு, பழையகால கோயில் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். எல்லா தெருவுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோயில் இருந்தது. பழமையான கோயில் மாதிரி இருந்தது, ரொம்ப நாள் முன்னாடி கட்டின மாதிரி. அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபென்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு அடிப்போம் இல்லையா, அந்த ஃபென்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தோட கட்டையில் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் பார்த்தா இது வந்து தென்னை மரத்தோட பட்டையில் அந்த மாதிரி ஃபென்ஸ் மாதிரி வீடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாருங்கள், இது பழைய காலத்து வீடு. அங்கே பழமை மாறாத இருக்கு அப்படியே ஊர். கோவிலில் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ராமர் பாதத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ராமர் பாதம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் ராமர் வந்து ஸ்ரீலங்கா இருக்கிற இடத்தையும் சீதை இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடுக்கு பில்டிங் மாதிரி இருந்தது அந்த ராமர் பாதம் இருக்கிற இடம். சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அங்கே போனால் ஃபுல் ராமேஸ்வரம் வியூவே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் தான் போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ போகும் போது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஃபுல்லாக ஒரே கடையாக இருந்தது. நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே வாங்குறதோட கோயில்கிட்டேயே வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்தது. காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே திங்ஸு. இங்கே போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அது ஹனுமான் கோயில். இது இந்த மாதிரி ரெட் கலர் ஹனுமான்லாம் நம்ம நார்த் இந்தியாவில் தான் நிறைய பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தது இங்கே. அப்படியே நம்ம இப்போ மேலே படிக்கட்டு ஏறி போனோன்னா ராமர் பாதம் பார்க்கலாம். அவரோட பாதம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக வந்து 2 கால் பதிச்ச இடம் அப்படியே இருக்குது. அதை வந்து பூஜை பண்ணுறாங்க.
அந்த இடத்துல நின்றுட்டு தான் ராமர் வந்து ஸ்ரீலங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சாரு. பாருங்க, நம்ம மேலே ஏறி போனோம். மேலே ஏறி போனோம்னா அதுதான் வந்து ராமர் பாதம் இருக்கிற இடம். நடுவில் அந்த கோபுரம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல நம்ம மேலே ஏறணும்னா கோவில அந்த ராமர் பாதத்தை பார்த்துட்டு சுற்றி வர்றதுக்கு இடம் இருந்தது. அந்த இடத்துல சுத்தும் போது நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு சைடு நிலப்பரப்பு, ஒரு சைடு மண் பரப்பு, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு இது இப்படி பார்க்குறதோட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிராகாரம் சுத்தரா மாதிரி இருக்கு நம்மளுக்கு. இங்கிருந்து பார்த்தோம்னா நம்ம ராமேஸ்வரம் கோவில் தெரியுது பாருங்க, ராமர் பாதம் இருக்கிற இடத்துலேருந்து. அப்படியே கீழ் பிராகாரத்தை சுற்றிட்டு நம்ம மேலே ஏறணும்னா இன்னொரு ஃப்ளோருக்கும் படிக்கட்டு இருக்குது. அது வழியாக நம்ம மேலே போய் பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சூப்பரான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அங்கே ராமேஸ்வரம் கோயில் தெரியுது, கோபுரம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு ஸ்ரீலங்கா தெரியும், ஸ்ரீலங்காவோட பார்டர். ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து ராமர் சீதை இருக்க இடத்த தெரிஞ்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு வழி கண்டுபிடிச்சி போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் சொன்னாங்க. இதை நம்ம இப்போ பார்த்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் லக்ஷ்மணர் தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனோம். லக்ஷ்மணர் வந்து அங்கே வந்து வழிபட்டதாக சொல்லிட்டு அவர் ஏற்படுத்திய தீர்த்தம் அதெல்லாம் இருந்தது, குளம். அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். லக்ஷ்மணர் தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து லக்ஷ்மணருக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்குறதுக்காக அவர் தீர்த்தம் உண்டு பண்ணினார்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து குளம் அந்த சைடு. இந்த வழியாக நம்ம போவோம் கோயில் உள்ள என்டர் ஆகிறதுக்கு. இங்கே இருக்க கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ராஜா வந்து அந்த கோவிலுக்கு கட்டுறதுக்கு இது பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட சிற்பம் எல்லாமே கூட வந்து அந்த கோவிலில் சிலையாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மணர் கையில் ஒரு காக்கா உட்காந்து கத்திகிட்டே இருந்து அழகாக இருந்து. ஸோ அதனால் அதை ஷூட் பண்ணேன். பாருங்கள், சொன்ன மாதிரி அந்த சைடில் வந்து இந்த ராஜாவோட சிற்பம் எல்லாம் அப்படியே செதுக்கி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த கோயிலோட குளம், லக்ஷ்மண் தீர்த்தம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்தது. அந்த மீனுக்கு போட பொரியுமே அங்கே சைடில் விற்கிறாங்க. ஸோ அதனால் வர டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பொரி அப்புறம் வந்து இந்த காய் ஏதோ வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கி போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ மீன் இருந்தது குளத்தில். பெரிய பெரிய மீனாக தெரிஞ்சுது, பார்க்குறதுக்கு கோல்டு ஃபிஷ் மாதிரி. அப்புறம் வந்து லோக்கல் ஃப்ளோரான அந்த மாதிரியெல்லாம் இருந்தது போட போட நல்லா எல்லா மீனும் வந்து அடிச்சுட்டு பிடிச்சிட்டு பொரி சாப்பிட்றதுக்காக வந்து போச்சுங்க மேலே ஏறி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க.
வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்களும் ராமேஸ்வரம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.